வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி வந்து நார்மலா எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனா மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சமே பயப்படுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா மட்டன் வந்து வேகறதுக்கோ இல்ல ரைஸ் வந்து குழையறதுக்கான வாய்ப்பு வந்து மட்டன் பிரியாணில நிறைய இருக்கும். ஸோ அது வந்து செய்யறதுக்கு வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல இருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னைக்கு எப்படி ஈஸியா வீட்லயே மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்றது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட நான் இது தெளிவா வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிகினர்ஸ்ல இருந்து அண்ட் நீங்க ரொம்ப நாளா நீங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு இன்னுமே ஒழுங்கா வரல அப்படின்னு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. மட்டன் பிரியாணி பர்ஃபெக்டா வரதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ். ரைஸ் வந்து நல்லாவே ஒரு காய்ச்சலான ஒரு பாஸ்மதி ரைஸா பார்த்து வாங்கணும். அதை வந்து நம்ம சோப் பண்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம அதை சோப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அதை கிளறும் போது கிண்டும் போது வந்து நம்ம ரைஸை வந்து உடச்சிட கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னு போதே நீங்க வந்து கடையில் போய் வாங்கும் போதே இந்த மாதிரி பிரியாணிக்காக மட்டன் வேணும்னு சொல்லி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு பெருசாக அவங்க கட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய மட்டன் பீசஸாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன்ல வந்து நிறைய கொழுப்போ இல்லைன்னா ஈரலோ வந்து இருக்கக்கூடாது. பிரியாணி செய்யும்போது கொழுப்பு நிறைய போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்யும்போது அதில் ஒரு மாதிரி வாடை வரும். ஸோ அந்த வாடைனால தான் வந்து நிறைய பேர் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி செய்யும்போது கறி வாங்கும்போது கொழுப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஈரல் வந்து நம்ம இதில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கூட இந்த பிரியாணிக்கான வாசனையை வந்து கெடுத்துரும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு லென்த்தியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் நடுவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டான இந்த மாதிரி பிரியாணி செய்ய முடியும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட நான் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்ற ரெசிபிக்குள்ளே போகலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கேன். இதுவே பெருசான தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 தான் வெட்டணும். மற்றபடி ரொம்ப பொடிஸ் பொடிஸெல்லாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரீன் சில்லி எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன். இது நல்லா காரணமான சில்லியாக இருக்கிறதுனால ஒரு 3 சில்லி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பல்லாரி வெங்காயம் தான், சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம். ஸோ சின்னதாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீட்டு நீட்டமாக நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடக்கூடாது, நீட் நீட்டாக பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர், வீட்லேயே உரமோர் ஊற்றி வச்ச தயிர் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 100 கிராமும் பூண்டு 100 கிராமும் போட்டு அரைச்சி வச்சது. நெக்ஸ்ட்டு புதினா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நெய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் அது 3 தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கலர் பவுடர் கொட்டியே வந்து 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg மட்டன் கறி எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 4 tablespoons வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ரீஃபைண்ட் ஆயில் தான். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு 3 tablespoons வந்து நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கும். அதனால் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 50% வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் இது வந்து வதங்கினா போதும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 tumbler போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இஞ்சி பூண்டு வாசனை மட்டும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா போட்டுருக்கணும், மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் நடுவில் போட்டுட்டேன், நீங்களும் போட்டுக்கோங்க மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து கூட போடலாம், நான் வெறும் புதினா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியான தயிராக எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட போகிறேன். மிளகாத்தூளுக்கு வந்து ஆச்சியோட மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும், இதில் ரொம்பலாம் இருக்காது, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் நான் இந்த கவரில். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாவே வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சமாக தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 கேஜி மட்டனையும் இதுக்குள்ளே வந்து கொட்டிட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இது அப்படியே திறந்தபடியே வேகட்டும்னு விட்டுடுறேன், நல்லா கிளறி விட்டுட்டு. மட்டன் வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ்க்கும் மட்டனுக்கும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு இப்போயே வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம மட்டனை வேக வைக்கும் போது நமக்கு வந்து மட்டனில் நல்லாவே வந்து உப்பு பிடிச்சிருக்கும், உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம மொத்த ரெசிபிக்கும் தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நான் மூடி போட்டு வந்து ஒரு 5-6 விசிலுக்கு வந்து நான் இதை மூடி போட்டு வேக விட்டுடுறேன். 6 விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கேஸ் ஃபுல்லாகவே வெளியே போகிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு வந்து இந்த கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பட்டுன்னு திறந்துட்டோன்னா ஆவி அடிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கேஸ் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கேஸை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து துணியை வச்சு மேலே இருக்க கேஸு அந்த கேஸ்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் சைட் பை சைட் வந்து சிக்கன் திக்காவும் செஞ்சுருந்தேன். ஸோ சிக்கன் திக்கா ரெசிபி வந்து நான் இதில் போடலை. இது வந்து போன்லெஸ் சிக்கன்றதுனால உங்களுக்கு பார்க்க சிக்கன் மாதிரியே தெரியாது, ஏதோ சேனக்கிழங்கு வறுவல் மாதிரி தெரியுது. எனக்கே அப்படி தான் தெரியுது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா, ஸோ இது நல்லா கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணல, சிம்மில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட போகிறதுனால எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா ஒரு 1.5 கப் வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். இதுவே வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு விசில் விட்டு வேக வைக்க போகிறோன்னா ஒரு 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து தம் போட போகிறதுனால ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து ஃபர்ஸ்டே போட மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறம் தான் தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். கரண்டி வச்சு கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொதிக்கிற வரைக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வாங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சலான அரிசியாக பார்த்து வாங்கணும். அண்ட் நம்ம அரிசி வந்து நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது அரிசி வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரைஸ் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 1 ஹவராவது சோக் பண்ண விடணும். ரைஸ் ஒரு தண்ணியில் போட்ட உடனே பக்கத்தில் இருக்க அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் தோசை கல்லை எடுத்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சைட் பை சைட் நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தம் போடுறதுக்காக. ரைஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க புதினாவை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 கிண்டு மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு திரும்ப அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விட்டுருங்க ரைஸை.
ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டு அடுப்பு தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் தோசைக்கல்லை வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சுடு தண்ணி வந்து பாத்திரத்தில் வச்சு அதை ஃபர்ஸ்ட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட தோசைக்கல்லை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து ஒரு 75% வந்து குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸும் வாட்டரும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் இறக்கி வச்சுட்டு தோசைக்கல்லை எடுத்து வச்சு அடியில் வச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை வந்து தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா காற்று வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. இதுக்கு நடுவில் வந்து திறந்து பார்க்குறதோ இல்லை கிளறி விடுறதோ இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அது அப்படியே விட்டுடணும். கிளறி விட்டோம்னாலோ திறந்து பார்த்தோம்னாலோ நம்ம ஆவியில் வந்து ஒழுங்காக வேகாது அண்ட் ரைஸும் உடஞ்சிடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடின வச்ச மாதிரியே இருக்கட்டும், விட்டுடுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாத்திரத்தை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைஸ் வந்து ஒழுங்காக குக் ஆகிருக்கா, நல்லா வந்திருக்கா பிரியாணி அப்படின்றது. பிகாஸ் வந்து மேலே இருக்க அந்த லேயர் பார்த்திங்கன்னா, அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரி, அதாவது செங்குத்தாக வந்திருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கரண்டியை வந்து நேராக உள்ளே கொண்டு போய் அப்படி குத்தி உடச்சிடக்கூடாது ரைஸை. இந்த மாதிரி சைடில் விட்டு விட்டு தான் மெதுவாக பட்டும் படாமலும் எடுத்து இந்த மாதிரி ரைஸை கிளறி விடணும். ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து லூஸாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து பரிமாறும்போது ஈஸியாக இருக்கும். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செய்யும்போது இதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது வந்து மட்டன் பிரியாணி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டுட்ருக்கவங்க வந்து இன்னும் வேணும் வேணுன்ற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நிறையா மசாலா யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் மட்டனோட வாசனை பிடிக்காததுனாலையும் வந்து மட்டன் பிரியாணி வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத பார்த்து தெரிஞ்சு கற்றுட்டு இருந்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நான் குக்கிங் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணிக்கோங்க. And then bye from Christy.